வணக்கம். நேற்று நாலு படப்பதிவுகளை பார்த்தோம். அதன் மூலிமா சில நுட்பங்களை நம்ம கற்றுக்கிட்டோம். இன்றைக்கி அது தொடர்ச்சியாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த கணக்குள்ளே நம்ம போ முதல்ல போங்க, அதுக்கு தான் இந்த நாலு படங்கள் படப்பதிவுகளை கொடுத்துருக்கேன். அதுக்குள்ளே போயிட்ட பிறகு பயிற்சி எடுத்த பிறகு இந்த மணல் தொட்டிங்கிறது உங்களுக்கு சிவப்பாக இருக்கும். எதுவுமே இது வரைக்கும் எழுதலைன்னா சிவப்பாக இருக்கும். அதாவது எழுதியிருந்தால் உங்களுக்கு வந்து நீல நிறத்தில் மாறி இருக்கும். சரிங்களா? இதை அழுத்துங்க. இந்த பக்கம் வரும் இல்லைங்களா? சிவப்பாக இருந்தால் ஒரு கோடு மாதிரி வரும். எப்படின்னா பாருங்கள், இப்படி வரும். மூலத்தை தொகு இதை அழுத்துறேன். இப்படி வரும் இது உங்களுக்கு. ஆ, ஓ, உங்களுக்கு வேற மாதிரி வரும். விஷுவல் எடிட்டர் போவேன். சரி, இப்படி கோடு மாதிரி வந்து இப்படி இன்னும் நிற்கும் இதில். ஆ, இதில் அழுத்திட்டு இப்படி இந்த ஆவணத்தை திறங்க. நீங்கள் வச்சுருக்கீங்க இல்லையா உங்கள்கிட்ட, அதை வந்து தரங்க. அதை அப்படியே எழுதுங்க. கண்ட்ரோல் ஏ, காப்பி. எங்கே இருக்குன்னா இங்கே இருக்குது. கண்ட்ரோல் ஏ பாருங்கள். எடிட்டில் போயிட்டு செலக்ட் ஆல் அழுத்துனீங்கன்னா கண்டு வந்துடும். திருப்பியும் எடிட்டில் போயிட்டு காப்பி அழுத்துட்டிங்கன்னா காப்பி ஆகிடும். அதை எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல மணல் தொட்டியில், மணல் தொட்டினா பயிற்சி இடம் வேறு ஒன்றும் இல்லை. இப்படி ஒட்டுங்க. பேஸ்ட் ஒட்டு எல்லாமே ஒட்டியாச்சு. ஒட்டிக்கிட்டு மாற்றங்களை பதிப்பிடுங்க. வலது மலையில் இருக்குது பாருங்கள், இதை அழுத்துங்க. இப்படி வரும். அதில் என்ன செஞ்சுருக்கீங்க அப்படின்னா தொடக்கம். என்ன தொடக்கம்? கட்டுரை தொடக்கம். தொடக்கம் பண்ணிவிட்டு இதை அழுத்திடுங்க. அழுத்திட்டிங்கன்னா பக்கம் தான் சேமிப்பு ஆகிடும். சரிங்களா? சரி, இப்படி வந்துடும். இப்படி எல்லாத்துலேயும் உங்கள் கட்டுரைகள்லாம் ஒட்டுங்க. அதுக்கப்புறம் என்னங்கிறத அடுத்த பதிவில் சொல்கிறேன். நீங்கள் ஒட்டுனா நான் கவனிச்சு தான் சொல்ல முடியும். நான் பாட்டுக்கு தனியாக இங்கே நீங்கள் என்ன பண்ணுறீங்க தெரியாமல் நான் பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கூடாது இல்லைங்களா? இது வரைக்கும் அந்த ஐந்து படப்பதிவில் ஏதாவது உங்களுக்கு தொந்தரவு இருந்தால் என்கிட்ட சொல்லுங்கள். அதை நம்ம சரி பண்ணிக்கலாம். ஆ, சரியா? வணக்கம்.